அடுத்ததாக திருமூல திருமந்திரத்தில் 21வது பாடல் பார்க்க போகிறோம். பாடி பரவக பரமன் அருள் பெற. வானப்பெரு கொண்டல் மாலாயன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிளந்த எம் கோனை புகழ் மீன் கூடலும் ஆமே. இதனுடைய பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி விளக்கம் பார்த்துட்டு பொருள் பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வானம், இந்த வானத்துலேருந்து அந்த மழை பொழியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற யுக்கலாக மாமலை போல் அருள் புரியவர் யார்னா சிவபெருமான் பரம்பொருளே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரெண்டாவது லைன் என்ன சொல்கிறாங்கன்னா திருமால் பிரம்மர் மற்றுமுள்ள அனைத்து தேவர்களும் பிறவியே இல்லாத அந்த அமிர்தத்தை அந்த அமிர்தம் தந்தவர் யாருன்னா சிவபெருமானே ஒருவரே சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவதுல என்ன சொல்கிறாங்கன்னா அவரே தாருக்கா வனத்து முனிவர்கள் ஆணவத்தை அளித்தவர். அந்த தாருக்கா வனத்து முனிவர்கள் வேள்வியில் உருவாக்கினார்கள் யானை. அந்த யானை உடலை பிளந்து கறி உரிப்போர்த்து மூர்த்திமாக காட்சி தந்தவர் சிவபெருமானே. அடுத்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட நம் சிவபெருமானை போற்றி பணிந்து அவன் அருளை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோடு இரண்டாக கலக்கலாம் அப்படின்னு இந்த பாட்டு லைனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த நாலு லைனில் உள்ள மீனிங் பார்க்கலாம். வானம் பெருக்கொண்டல் மாலையன் வானவர், அந்த வானம் பொழியும் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க. இதில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா ஊனம் ஒன்று இருக்கும் பாருங்கள், ஊனம் ரெண்டாவதுல அது ஊனம்னா குறை அப்படின்னு சொல்கிறாங்க. காண கயிறு இருக்குது பாருங்கள், காண களிறுன்னு நாலாவில் சாரி மூணாவதில் இருக்குது பாருங்கள். காண களிறுனா காட்டு யானை, கோன்னா அரசன் தலைவன். இதில் வானம் பெருக்கொண்டல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த வானம் வந்து நம்மளுக்கு அந்த மலை போல் நமக்கு அந்த பெரிய அந்த மலை போல் நம்மளுக்கு அருளால் புரிகிறாரு வானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிவபெருமான். அடுத்த ஊன் பிரிவினா பிறவியே இல்லாத அந்த பிறவியை அழிச்ச ஒருவர் யார்னா சிவபெருமான். காண கயிறு அந்த காட்டு யானை வந்து பிளந்தார், அவர் தான் பிளந்து வந்தார்ல மூணாவது லைனில் சொல்கிறாங்க. கோனை அடுத்தது வந்து புகழும் நம்ம வந்து புகழ்றது அதுதான் சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, அடுத்தது நம்ம அடுத்த பாடலில் சந்திப்போம். மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.